ஒரு சூப்பரான மூவி பாக்க போறோம் டிலே ஹீரோயின் இனிமே காமிக்கிறாங்க வா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு கவலை ஆயிட்டு இருக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க அழுதுட்டு தன்னோட லைஃப் நினைச்சு என்னோட கிளாஸ்மேட் அவளை வந்து சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு அங்க வந்து மிரட்டிட்டு இருக்கா நீ வந்துட்டு எனக்கு பைவ் லேக் காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வெளியே லீக் ஆகி உன் மானமே போயிடும்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ஆஃபீஸில் பார்த்தா அவங்களோட மேனேஜர் எப்பயுமே அங்கே அவளை வந்துட்டு அங்கே வந்து ஹரஸ் பண்ணிகிட்டே இருப்பான் போல இருக்க எல்லாருமே நீ தயவு செஞ்சு குதிச்சிடாத முத கீழே இறங்கி வா எல்லா ப்ராப்ளமே நம்ம சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கே வந்துட்டு விருப்பமே கிடையாது இருக்கிற எல்லாருமே என்ன சாகிறதுக்கு தான் தூண்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி நீ வந்துட்டு வீட்டுக்கு காசு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட வந்துட்டு தொல்லையாக இருக்கு உன்னை நான் பெற்றதே பாவம்னு சொன்னதும் உங்களுக்கு நான் பிறந்ததே தான் இது இதுவரைக்கும் நீங்கள் என்ன எனக்கு பண்ணியிருக்கீங்க இப்போ நான் வந்துட்டு நீங்கள் கொடுத்த எல்லாத்தையுமே ரிட்டன் கொடுக்க போறேன்னு அவ சூசைட் பண்ணிக்க முடிவு பண்ணிடுறான் அங்கே குதிக்க போற டயத்தில் அங்கே ஒரு பையன் வர்றான் அவன் வந்துட்டு வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்தங்க காப்பாற்றிடுறான் அவையும் கூட சேர்ந்து அங்கே ஒரு டாக்மே இருக்கு இனிவருமே பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு நம்பவே முடியல நம்மளை வந்து யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் வந்து பிடிச்சி இழுத்து காப்பாற்றுனதுல அங்கே அவனுக்கு நல்லா அடிபட்டுருக்கு ஸோ நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா சரி நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தாங்க நான் மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லும் போது இப்போ சரி இன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு அப்போ அங்கே வந்துட்டு அவள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் ஐஸை வச்சு பார்த்துட்டே இருந்தால் சரியாயிடாது மருந்து போடணும்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவங்க போட்டு விட்டுட்டுருக்கம்போது போது நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இல்ல இல்ல ப்ளீஸ் என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க நான் தப்பா வந்துட்டு எது நினைச்சு பண்ணலன்னு சொன்னதுமே அப்ப அவன் அங்க வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்றான் தேங்க்யூ சொல்லிட்டு போனதோ ஏன்னா ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ மட்டும் தான் நான் சேவ் பண்ணதுக்குன்னு சொன்னதும் வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறா நான் வந்துட்டு உங்க லைஃபாவே காப்பாத்திருக்கேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டூப்பிட்டான திங்க் பண்ணாதீங்க அப்படி சாகணும்னு வந்துட்டு ஐடியா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பா வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க அப்படின்றதவே சொல்றான் அதை கேட்டுட்டு அங்க வந்துட்டு ஹாப்பியாயிட்டு அங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த டாக்மே குறைக்குது ஸோ வந்துட்டு இந்த டாக் வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது ஏதோ ஒரு டாக் வந்து ஓரத்தில் இருந்துருக்கும் போல ஏழு பப்பி நான் உனக்காக வந்துட்டு நிறைய சாப்பாடுலாம் கொண்டு வரேன் எங்கேயே வெயிட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு போயிருந்திருக்கா ஒருவேளை அந்த டாக்காக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டாவை யோசிச்சுட்டு இருக்கா இங்க ஆஃபீஸில் பார்த்தா அவங்க மேனேஜர் நம்ம ஹீரோயினே அவங்க ஃப்ரெண்டையுமே பயங்கரமாக பிடிச்சி திட்டான் நீ போது அவன் ரூமை விட்டு வெளியே போகும்னு போது நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ போகாதேன்னு சொல்கிறா ஆனால் அந்த பொண்ணை வந்துட்டு வேற வழி இல்லாமல் அங்கே போக வேண்டியதாக இருது நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பின்னாடி வந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்து பயமாயிட்டு ப்ளீஸ் என்ன டச் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் நான் எதுவுமே இப்போ ஒன்று பண்ணவே இல்லையே எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுற நீ என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவ்வளோ ரொம்ப வந்துட்டு தப்பான என்னத்தில் ஹீரோயினை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கான் ஹீரோயினுக்கு ஆனால் ரொம்ப பயமாயிட்டுருக்கு தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்க இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து அவள் பேசாமல் அடிச்சிருவோமான்னு கூட யோசிக்கிறா ஆனால் கரெக்டாக ஆப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் அங்கே உள்ளே வந்துடுறா ஸோ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவனுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுது அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏதாச்சும் வந்துட்டு வேலை இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நாக் பண்ணிவிட்டு வா ஓ இஷ்டத்துக்கு உள்ளே வராது அப்படின்றத சொல்கிறான் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா பட் அங்கே வேணும்னு தான் பண்ணியிருக்கா போல் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு அவங்க வெளியே போகும்போது அந்த சிசி அங்கே வந்து அவ்வளோ பிடிச்சிட்டு ஓ மனசில் என்ன நினச்சிட்டு டெய்லி நான் பார்த்து வந்துட்டு இருக்க நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க ரொம்ப சேம்லெஸ் சொல்லிட்டு பேசுனதோ நீ இப்ப என்ன அர்த்தத்துல பேசுறேன்னு சொன்னதோ நான் என்ன பேசுறேன்னு உனக்கு என்ன தெரியாதா நீ வந்துட்டு பின்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் அளவுக்கு மீறி நீ பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா அப்ப உங்க ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறா எனக்கு என்னமோ தெரியுது நீ இன்னைக்கு என் கையாலதான் சாவ போறேன்னு சொல்லிட்டு ஏன்னா நீ வந்துட்டு பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு ஓ மூஞ்ச பாத்திருக்கியா மான்ஸ்டர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே அவளை இன்சல்ட் பண்ணி விட்டுறான் இப்ப இவளா ஒரு ஆள்ரா நீ விட்ட போய் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க இருந்து கூட்டிட்டு போனதுமே அந்த சிசி என்னை வந்துட்டு தூரத்துக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கீங்களா பொறுங்க நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை நான் சும்மா மட்டும் விடமாட்டேன் அப்படின்றத சொல்கிறா அவங்க வீட்டில் இருக்கும் போது அவங்க ஓனர் வந்து அங்கே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து வீட வந்து காமிச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த வீட்டில் இருக்கேன்ல அப்படின்ற சொன்னதோ நீ வீட்டில் இருக்க ஆனால் வந்து வாடகை கட்டினையா நான் எதுக்காக உனக்கு வந்து வீட்டை வந்து விடணும் நீ வந்துட்டு முத கிளம்புறதுக்கு ஒலிய பாரு இவருக்கு தான் அந்த வீட்டை வாடகை விட போகிறேன்னு சொன்னதும் ஆன்டி ப்ளீஸ் நீங்க வந்துட்டு என்ன மன்னிச்சிருக்க நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னதுமே நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் தரேன் நீ வந்துட்டு ஒழுங்காக இருந்து கிளம்பிடு அப்படின்ற சொல்லிட்டு போயிடறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா வேறப்போ கால் பண்ணிட்டு உன்னோட பிரதர் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் ஸோ அவனை காப்பாற்றணும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுன்னு சொன்னதுமே உனக்கு நான் அறிவு இல்லையா நீ நான் அப்பத்தையா என்ன பண்ண எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு சொல்லிட்டு இருக்க என்னோட நிலம உனக்கு புரியாதா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நீ கொடுக்கலான்னு வச்சுக்கோமே உன் ஆஃபீஸில் வந்து நான் அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னதும் நீங்கள் வாடகை கட்டவே காசுலன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்ட்ட போய் ஐம்பதாயிரம் ரூபா கொடுன்னு சொன்னால் நான் எங்கே போவேன் நான் உண்மையிலே வந்துட்டு உங்கள் பொண்ணு தானான் எனக்கு புரியலை அப்படின்ற சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோயின்மே இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுது இருக்கா நான் வந்துட்டு எதுக்கு பொழைச்சேன் பேசாம செத்து போயிருந்தேனா நான் வாட்டி நிம்மதியா வச்சு சொல்லிட்டு அவளுக்கு அவங்க ரொம்ப கவலை ஆயிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க வந்துட்டு அழுதுட்டு இருக்கா இப்படி எல்லாருமே என்னை டார்ச்சர் பண்ணா நான் எங்க தான் போறது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு ஆயிட்டு அழுகும் போது அப்ப அங்க அந்த பயந்தான் வந்துட்டு அங்க கொடைய பிடிச்சி நின்றுட்டு இருக்கான் அங்க அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிருது அவளுக்கு வந்துட்டு வார்த்தைகளால சொல்லவே முடியல அவட்ட அங்க ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடா அப்ப அங்க போற பர்சன்ஸ் எல்லாரும் எல்லாருமே அங்க அவங்க ரெண்டு பேத்தையுமே பார்த்துட்டு ஐ திங்க் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போல ப்ராப்ளம் போல அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க நம்ம அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான் தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் அழுகாத மாத்தாயே நீ வந்துட்டு இப்படி அழுதுன்னு வச்சுக்கோமே நான் தான் வந்துட்டு ஏதோ உன்ன பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க தயவு செஞ்சு என்ன வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்துறான் பட் இங்க ரொம்ப கவலை ஆயிட்டு அங்க அழுகு அதிகமா ஸ்டே ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகுது அவங்க ஃப்ரெண்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ப்ராஜெக்டை வந்து அந்த வந்து அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த அங்கே சண்டை போடுறான் நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க அந்த ப்ராஜெக்டை நான் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன் ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு அது உங்களுக்கு சொந்தம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் என்ன இவ்வளோ அழகான ஃபேஸில் கோவப்படாது அப்படின்றத அவன் சொல்கிறான் அந்த ப்ராஜெக்ட் ஒன்று தான் யார் இல்லைன்னு சொன்னது நான் வந்துட்டு அந்த சக்ஸஸ் உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறேன் நான் வந்துட்டு உனக்கு போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவேன் நீங்கள் உங்கள் பேரை போட்டு கொடுத்துருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் போனஸ் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுறான் பட் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது என்னோடய ப்ராஜெக்ட் எனக்கு தான் வேணும் அப்படின்றத சொன்னதோ ஆனால் வந்துட்டு அதை நான் கொடுக்க முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான் சரி ஓகே நம்மளுக்கும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அந்த பார்ட்டிக்கு வரேன் கண்டிப்பாக எனக்கு தேவையான மணி எல்லாமே நீங்கள் கொடுத்துருன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் பிறகு அங்கே ஒரு பர்சனை போய் எங்கள் மீட் பண்ண வச்சுட்டு நம்ம ஹீரோயினை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க உனக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னா நீ குடின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே ட்ரிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா பட் அவளுக்கு அதுக்கு மேலே குடிக்கவே முடியல இல்லை என்னால் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பர்சன் வேற தப்பான இணத்தில் அவள் அங்கே டச் பண்ணிட்டே இருக்கான் ஹீரோயினி என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் நீ எதுக்காக வந்துவிட்டு முடியாதுன்னு சொல்கிற உனக்கு காசு வேணுமா வேணாமா அப்படின்னா நீ குடிச்சு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நம்ம போர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் என்னால் முடியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த ஆளு இன்னைக்கு அவள் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட வந்துட்டு கோபப்பட ஆரம்பிச்சதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் வந்துவிட்டு உங்களுக்கு அவளை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்றத சொல்கிறான் பிறகு நம்ம ஹீரோயின் எஸ்கேப் எப்படியே அப்படியே இருக்கும்போது அந்த பையன் தான் அங்கே வந்துடுறான் நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ரெண்டு வயதுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது அப்போ அங்கே அந்த மேனேஜர் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஏ சின்ன பையன் ஒழுங்கு அந்த பொண்ணை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிரு தேவையில்லாத ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ உனக்கு டான்ஸ் வருமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்வளோ வச்சு அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடி வெளுத்து விட்டுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது கட்டியை வச்சு குத்த வர்றான் ஆனால் நம்ம ஹீரோயின் அதை சொன்னாலுமே அவன் திரும்பி பார்க்காம போகனதும் என்னாச்சு இவனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அந்த டாக் வந்துட்டு வேமா போய் அவன் அங்கே கடிச்சு குதறி விட்டுருது நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு எப்படி என்னோட வீட்டுக்கு வந்தே என்னோட எல்லாம் யார் மாற்றினது ஐயோ கடவுளை அன்னைக்கு காப்பாற்றினவன் கூட ஏதாச்சும் நம்ம தப்பாக இருந்துட்டோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சிருக்கு வேமா அவங்க உள்ளே போய் பார்க்குறா பார்த்தா அவன் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிடுச்சிருக்கோ அவன் பாடியை பார்த்துட்டு ஐயோ கடவுளை எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான் அப்படின்றத வ இருக்கா கண்டிப்பாக இவன் யார் நான் அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு குச்சி பிச்சு எடுத்துட்டு அவனை அடிக்க போறப்ப ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி வந்து ஆக்சிடென்டா கிஸ்மே ஆயிருது அங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது நம்ம ஹீரோயினுக்கு அப்ப அங்க கால் வந்துருது அவங்க ஃப்ரெண்ட்டு இருந்து எவ்வளவு தூரத்துக்கு தண்ணியை போட்டுட்டு நாசம் பண்ணிவோம் அப்ப நான் தான் வந்து உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மாத்த வேண்டியதாயிருச்சுன்னு அவங்க ஃப்ரெண்ட் சொன்னதுதான் புரியுது அவ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு அங்க அவன் வந்து அங்க யூ சொல்றா நான் வந்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோயினை வேமா பிடிச்சவங்க பக்கத்துல இழுத்ததுமே எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான் அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட இப்போ நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணிங்க ஸோ வந்துட்டு திரும்ப வந்து பதிலுக்கு நானுமே கிஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னா தான் நான் வந்து எல்லாமே வந்துட்டு கரெக்ட் ஆகும் அப்படின்றத சொன்னதும் ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுமான்னு சொன்னதுமே அப்போ பதிலுக்கு நீங்கள் திரும்ப கிஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போனதுமே ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு அங்கே தலையில் ஒரு போடு போட்டு விடுறான் நான் சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சேன் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ண தேவை கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான் இங்கே எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறதுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போ உங்க அம்மா வந்துடுறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் உனையை பற்றி நீ காசே கொடுக்க மாட்டேன்றப்பாவே இந்த மாதிரி வேலை பண்ணிருப்பேன்னு தெரியும் நீ காசு வந்து கொடுக்காம இந்த இவனை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுருக்கியாக்கும் உனக்கு தேவைக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தினதும் அம்மா நீங்கள் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க சும்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறான் இப்போ நீ வந்துட்டு எதுக்காக எனக்கு காசு கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்றதுங்க கேட்கும்போது ஏன்டா வந்துட்டு காசே இல்லைன்றப்ப உங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் என்னையவே வீட்டை விட்டு வெளியே போக இருக்காங்க உண்மையிலே நீங்கள் ஏன்னா என்ன பேத்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு சண்டை வந்துட்டுருக்கு அந்த பையனுமே அதெல்லாமே வந்து நின்று வெளியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க நீ பேசாமல் ஏதாச்சும் ஒரு ரிச் மேனாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ நம்மளுக்குமே காசு கிடைக்கும்னு சொன்னதும் ஏன் உங்கள் பையனை சம்பாதிக்க சொல்ல வேண்டாம் நான் வேணால் வெட்டி வேலை பண்ணிட்டுருக்கான் ஒரு பைசாவும் சம்பாதிக்கிறது எப்போ பார்த்தாலும் ஏன்ட்ட வந்து பிடிங்கி கொடுத்துட்டு என்னவே ப்ளேம் பண்ணி இருக்கீங்க உண்மையிலே என்னோடய அம்மா தானே நீங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவம் ஆயிருது ஆனா அந்த லேடிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அதை பத்தி மனசாட்சியே இல்லை சொல்லி இப்ப அந்த வந்துட்டு போன பையன் கூட சேர்ந்து நீ ஒன்னா ஸ்லிப் பண்ணியா அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு அப்படின்னா நீ அவன் கிட்ட காசு சொல்ல வாங்கணும்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆகி போயிருது நீ எல்லாம் என்ன பெத்த தாய் தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து இப்படி கேட்பேன்னு சொல்லிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே நாளைக்கு மட்டும் நீ காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே உன் கம்பெனி முன்னாடி வந்து நான் அசிங்கப்படுத்தாம இந்த தடவை மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கோவப்பட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு டாக்கை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே ரொம்ப வந்து அவங்க அம்மா பயங்கரமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க என்ன வந்து பண்ணிகிட்ருக்க நீ காசு கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா ஆனால் வந்துட்டு நீ என்னை வந்து அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லிட்டு காசு காசுன்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு வந்து அதெல்லாமே கேட்டுகிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு தினத்தில் அந்த ஷாப்பில் பார்த்தா பெரிய வந்துட்டு ஒரு பாம் ப்ளாஸ்ட்டாகிருது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே காயமாகிருக்கு அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க அவங்க அம்மாவை ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாலுமே அந்த லேடி நீ நம்ம மட்டும் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வேணும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கே பண்றான் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பாப்பா கடிபட்டுருக்கு அவளை அங்கே காப்பாத்தியவை வெளியே விட்டுட்டு ஹீரோயினை எப்படியே கண்டுபிடிச்சு அங்கே காப்பாற்றி வெளியே தூக்கிட்டு போகும்போது சைட்ல இருந்து இன்னொரு பிளாஸ்ட் வந்துட்டு ஆனது இல்லை அவனுக்கு அங்கே பயங்கரமான காயமாயிருது நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலை ஆயிட்டு இதுக்கெல்லாம் நம்ம தானே காரணம்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மனசே தாங்க முடியலை இருக்குமே அப்படியே அங்கே மயக்கமே வர ஆரம்பிச்சிருது அப்போ அந்த நாய்க்குட்டி தான் வேமா அங்கே ஓடி வந்துட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க அப்போ என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு என்ன ரொம்ப பசிக்குதா இந்த இடத்துல நீ எப்படி இருப்பேன் நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகவான்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே பார்த்துட்டு இருக்கான் அப்போதான் நம்ம ஹீரோயின் அங்கே வர்றான் நான் வந்துட்டு பேசாம உனக்கு வந்துட்டு சாப்பாடு கொண்டு வரேன் நீ ரொம்ப பசியோட இருக்கியா நீங்கவே வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா இந்த நேரத்தில் பார்த்தா அந்த பையனை அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட வந்துட்டு நீ என்ன ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டு இருக்கியா நான் இருக்கேன் உன காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இருந்து தூக்கிட்டு போயிடுச்சிருக்கான் அங்க அந்த பையன் பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு என் கண்ணு முன்னாடி என்ன மாதிரி ஒரு உருவம் தூக்கிட்டு போதே அப்படின்றதுது அப்பதான் புரியுது எல்லாமே அவனோட அந்த பாஸ்ட்ல வந்துட்டு நடந்து அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு என்னன்னு அவன் ரொம்ப நிலமை ரொம்ப மோசமா இருக்குது அவன் வந்து இறந்து போயிடுவானே சொல்லிட்டாங்க சோ வந்துட்டு அவனுக்கே அதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான் ஐயோ என்னோட டாக்கை விட்டுட்டு நான் எப்படி இறந்து போவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அழுதுட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு எப்படியோ முழிப்பு வந்ததுமே அங்கே அவனோட நிலமையை வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நான் உடனே அவனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்டு அவனை பார்க்க போனா அவன் நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் அவன் வந்து பார்த்துட்டு அவளுக்கு மனசே தாங்க முடியலை நான் மட்டும் உன்னோட லைஃப்பில் வராமல் இருந்திருந்தேன்னா உனக்கு இப்படிப்பட்ட நிலமை வந்திருக்குமா இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுகாரமிச்சிடறான் அப்போ அந்த பையனோட அம்மா வந்துடுறாங்க என் பையன் ஷோ எங்கே அப்படின்ற சொல்லுங்க கேட்டுட்டு வர்றாங்க இவன் தான் நம்மளோட ஹீரோவே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் என்னால் தான் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னதோ இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் என் பையன் வந்துட்டு எப்பேர்ப்பட்ட பையன் தெரியுமா உன்னால் வந்துட்டு என் ஃபேமிலியை இன்னைக்கு வந்துட்டு அழுகிற நிலமையில் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்ற சொட்டு இங்கே ரொம்ப கவலைப்பட்டதோ என்ன வேணாலும் நீங்கள் அழிச்சே கொள்ளுங்க ஆனால் என்னை தயவு செஞ்சு இங்கே வந்துட்டு வெளியே வரட்டி விட்றாதீங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப அவங்க கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் அங்கே இருந்து அடிச்சு வெளியே இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோட கை மூமெண்ட்லாம் வரச்சதுமே கண்ணெல்லாம் வேற திறக்குது அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருது அவங்களுக்கு அம்மா வந்துட்டு இவ்வளோ போதும் வெளியே பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மனசெல்லாம் உடஞ்சே போயிருது இப்படி வந்துட்டு அவன் பக்கத்தில் கூட மாட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க நான் தயவு செஞ்சு வந்துட்டு அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன்னு சொன்னதும் நீ பக்கத்தில் இருக்காமல் இருக்கிறத அவனுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க ஹீரோயின் நீங்கள் வீட்டுக்கு போனால் அவங்க ஹவுஸ் ஓனர்மே இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெட்டியெல்லாம் தூக்கி போட்டதுமே ஹீரோயின் அங்கே கெஞ்சி பார்க்கறா இதுக்கப்புறம் உன்னை இருந்தால் நான் கேனையாக தான் இருப்பேன் மரியாதை போகன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்றாங்க ஹீரோயின் லைஃபே வந்துட்டு தலைகளாக மாறி போயிருது அவளால் மனசே தாங்க முடியல யாருமே நம்மளுக்கு இல்லையே நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஹீரோ உனக்கு கஸ்டமாக இருக்கப்போ எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னான்ல ஸோ வந்துட்டு உடனே வந்து நம்ம ஹீரோக்கு தான் அவள் கால் பண்ணுறா ஆனால் வந்துட்டு அந்த கால் எப்படி அவனால் பிக்கப் பண்ண முடியும் அவனே இங்கே உட முடியாமல் இருக்கான் அவளுக்கு அங்கே தாங்க முடியல ஏன்னா இப்போ யாருமே இல்லாத மாதிரி ஒரு அனாதை ஐட்டன்னேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலை ஆகிட்ட நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே பார்த்தா ஆல்ரெடி அவனை டிசார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல் ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு கடைசியில் ஒன்று ஒரு தடவை கூட என்னால் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டிருக்கு இப்போ வெளியே அங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்மேட் மீட் பண்ணிவிட்டு என்ன நான் கேட்ட காசு என்ன கொடுக்க முடியாதா ஒழுங்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் கேட்டால் எந்த காசு இருக்குது ஏன் என் உயிரை போட்டு வாங்கிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா வந்துட்டு இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே லீக் பண்ணி விட்றேன் உன் நிலமை வந்துட்டு என்ன ஆகுது பாரு அப்படின்ற சொல்லி இவங்க ரெண்டு பேர் இப்படி ஃபைட் பண்ணிகிட்ருக்கும்போது அப்போ அங்கே அந்த சிசி வந்து அதெல்லாமே பார்த்துட்டு வேமா வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க மேனேஜருக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டான் அவங்க ரெண்டு பேரும் என்னமோ கிஸ் பண்ணுற மாதிரி அவன் வந்துட்டு ஐடியா பண்ணி அதை வந்துட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அனுப்பி விட்டுறான் அந்த அளவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது அப்போ அவன் ரொம்ப ஓவரா நம்ம ஹீரோயின் அங்க புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நான் ஆனா நம்ம ஹீரோ வந்துடுறான் அவனங்க பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது இவன் எப்படி நல்லானா அப்படின்ற சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கா ஏன்னா இவன் வந்து உன்னை காப்பாத்துவானான்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே அவன் பார்த்தா டாக் மாதிரி பிடிச்ச அவனை கடிச்சு வச்சதும் என்ன வந்து கடிச்சு வச்சுட்டு இருக்கட்டான்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே பார்த்தா டோட்டலா வந்து ஒரு டாக் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு நான் இவனை சும்மா மட்டும் விடமாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனை போட்டு ஒரு டாக் எப்படி புரண்டு எடுக்குமோ அதே மாதிரியே பண்ணிடறான் எல்லாமே பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு வச்சுக்கு நீ எவ்வளோ தைரியம் தான் அவங்கள வந்து மிரட்டுவேன் நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டாக் அடிச்சு வைக்கிற மாதிரி பிடிச்சி கடிச்சு வச்சு ராங் ஹீரோயின் தயவு செஞ்சு அவனை விட்டுரு அப்படின்ற சொல்லிட்டு அவனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா அவனுக்கு என்னாச்சு நல்லா தானே இருக்குது அப்படின்ற சொன்னதும் நான் நல்லா தான் இருக்கேன் நீ என் கூட வாங்க சைட்டு அவளை அங்கேருந்து வேமா தூக்கிட்டு போனதுமே தயவு செஞ்சு என்னை இயற்கை விடு ஏன் இப்படி வந்து பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க என்ன வந்துட்டு ஹியூமன் மாதிரி இல்லாமல் வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நான் ஹியூமன் தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற சொன்னதுமே நீ இப்போ நல்லா தானே இருக்குது அப்படின்ற அவள் கேட்குறா சரி உன்னோட டாக் எங்க அப்படின்ற சொல்லி அவ கேட்கிறா நல்லா தான் இருக்குன்னு சொல்லும் ஆனா நீ அதே மாதிரியே தான் பிஹேவ் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லிட்டு உன்னை யாராச்சும் திரும்ப புள்ளி பண்ணாலும் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவன் கியூட் அந்த டாக் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாமே அதுக்கப்புறம் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக டாக் மாதிரி பிஹேவ் பண்ணேன் நான் வந்து ஒரு ஹியூமன் ஆனா ஏன் இப்படி வந்து பண்ணேன் வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரியே பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே எதுவுமே புரிய மாட்டேது நம்ம ஹீரோயின் வேமா அங்க கிளம்பி ஆபீஸ்க்காக போயிட்டு இருக்கா மேனேஜர் மனசுல என்ன என்ன இந்த ஆஃபீஸோட மகாராணி நினைப்பா ஓய்ஸ்ட்டுக்கு வர்ற போகிற அப்படின்ற சட்ட அவன் கோவப்படுறான் முதல் ரூம்க்கு வான்னு சொன்னதுமே கண்டிப்பாக இவன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்றான் அப்படின்ற சீட் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டிருக்கு அங்கே வாஷ் ரூமில் போய் யோசிச்சுட்ருக்கா எப்படி வந்தது அந்த ரூம்கில் போகாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு பேசாமல் அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொல்லி ஒன்றா சேர்ந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா ஆனால் வந்துட்டு அவங்க இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்ற விஷயம் சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிடுது ஐயோ கடவுளே நான் வந்துட்டு எப்படி இவன்கிட்ட வந்து உள்ளே போய் பேச முடியும் இவை வந்து தப்பான இனத்தில் டச் டச் பண்ணுவானு சொல்லிட்டு அவன் பண்ண விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சிருக்கு சம நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி கூப்பிட்டுலாமான்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிவிட்டு அங்கே ஃபோனை வந்து எடுத்துகிட்டு அங்கே கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறா அப்போ அந்த சிசி அங்கே வந்து இந்த தண்ணியத்துக்கு மேலத்துக்கு ஊற்றி விட்டதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன இருக்கான்னு கேட்டதும் நீ இப்போ வந்து பயப்படாமல் உள்ளே போ அவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே போனதுமே பார்த்து அங்கே வந்துட்டு அந்த ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன இது இப்படியே ஹீரோத்தில் நீ வந்துக்கிட்டு இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான் ட்ரெஸ் வந்து அப்படி நினைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் நியூ பிரசிடண்ட் வர போறாரா முத போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா ஏன் இப்படி அசையம் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சிசி அப்பதான் அங்க உள்ள வர்றா அங்க ரொம்ப வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க போல ஹீரோயின் அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக ரெண்டு வீத்துக்குமே தான் அஃபேர் போயிட்டு இருக்கு போல அங்க வந்து நியூ பிரசிடண்ட்மே அங்க உள்ள வந்துட்டு இருக்காரு வா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு இவர் பாக்குறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்க ஆபீஸ்ல எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப அங்க வேமா எஸ்கேப் பாய் ஓடி வரும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டுருக்கா அது ஹீரோ தான் அப்போ அவங்க மேனேஜர் வந்துட்டு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்ததுமே என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க நீ யார் அப்படின்ற சொல்லி கேட்டதும் நீ யார் கம்பெனிக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே இந்த கம்பெனியோட பிரசிடண்ட் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்னது நீ பிரசிடண்ட் அப்படின்ற சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருக்கா அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு அசிஸ்டன்ட் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீ வந்துட்டு பிரசிடண்ட்டே வந்துட்டு எதிர்த்து பேசிட்டு இருப்பேன்னு சொன்னதும் அந்த சிசியை பார்த்தா ஆமா தான் பிரசிடண்ட் நம்ம செய்ய காமிக்கிறான் ஓ பயந்து போயிட்டு நான் வந்துட்டு தெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சார் பிறகு ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது பிரசிடண்டே அவளோட சைடில் இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அவனா சின்ன குழந்தை மாதிரி முன்னாடி அவன் என்ன பண்ண போகிறான் பாரு நான் எப்படி வந்துட்டு பே பண்ணுறேன் அவனுக்கு அப்படின்ற சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோ என்ட்டாங்க ஹீரோ இதெல்லாம் யார் பண்ணது நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட சொல்லு ஏதாச்சும் தெளிவாக சொன்னால் தான் எனக்கு புரிய போகுது அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல வந்து ட்ரெஸ் போயிருப்பா போல ஆனா ஆல்ரெடி அவன் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் மிஸ்பேவ் பண்ணியிருக்கான் இருக்கான் பட் ஹீரோயின் இருட்டுக்குள்ள வந்து அவன் தானான்றது வந்து ஃபேஸ் பார்க்க முடியாமல் போயிருக்கு அவள் அங்கேருந்து தான் எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்திருக்கா எனக்கு வந்துட்டு அது சரியாக தெரியல யாருன்னு அந்த ஆள் வந்துட்டு லாக்கர் வந்து ரூமில் இருந்தாங்க ஆல்ரெடி இருட்டுக்குள்ள ஃபேஸ் தெரியல அப்படின்ற சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது நீ ஒன்றும் கவலைப்படாத சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி அங்கே ஃபுட்டேஜஸ் வந்து செக் பண்ணி அவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்ல அப்படின்ற சொல்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் பசங்க ஃபுட்டேஜே வந்துட்டு ஒர்க் ஆகலை ஸோ வந்துட்டு அதனால தான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க யாருன்னு எப்படி பாஸ் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதுமே ஹீரோக்குங்க அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிருது நம்ம எப்படியாச்சும் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் ஹீரோ இனி இதை பெருசு பண்ணாமல் வீடு நெக்ஸ்ட் டைம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டர் வேணா இப்போ பேரை சொல்லி கூப்பிட்றான் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு எதை ஐடியா பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்கள் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு கவலைப்படாத எப்பயுமே உன்னை பாதுகாக்க நான் இருப்பேன்னு சொன்னதும் நீ தயவு செஞ்சு இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்காது ஆல்ரெடி என்னால தான் உனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சி உன்னோட அம்மாவுமே எனக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க உன்னோட லைஃப்பில் நான் இருக்கக்கூடாதுன்னு நான் திரும்ப உன்னோட லைஃப்பில் வந்து உன் லைஃப்பை நான் டேஞ்சராக விரும்பலை அப்படின்ற சொன்னதும் யார் சொன்னது நான் வந்துட்டு டேஞ்சரில் போய் விழுக போகிறேன் ஒன்றா இல்லைன்னு நான் வந்துவிட்டு உண்மையிலேயே வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் சொல்லிட்டு திரும்ப வந்துவிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு ஒரு டாக் மாதிரி அங்கே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு அவன் கையெல்லாம் லிக் பண்ணதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கையை பார்த்தா அந்த டாக் கட்டி இருந்த அந்த டாலர் இருக்கவுமே என்ன இது டாக்கோட டாலரை நீ ஏன் கட்டி வச்சிருக்க டாக் எங்கே அப்படின்றத சொன்னதோ அது உட முடியாம ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னதோ என்ன சொல்லிட்டு இருக்க நான் வந்துட்டு போய் பார்க்கணுமேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக்காகிடுது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் இல்லை இல்லை இப்போ பார்க்க முடியாது நம்ம நாள் பார்க்கலான்னு சொன்னதும் இல்லை நான் கண்டிப்பாக இன்றைக்கி போய் பார்த்தே ஆகணும் அப்படின்றத சொன்னதுமே ப்ளீஸ் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி பையன் மாதிரி திடீர்னு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டேது சிரிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிறகு இந்த மேனேஜருக்கு நம்ம ஹீரோயின் அப்போ வந்துட்டு அங்கே ஒரு வைரல் ஃபோட்டோ வந்து அவங்க ஃப்ரெண்டு வச்சு மிரட்டிட்டு இருந்தான்ல அது கிடைச்சிருது ஸோ அவன் வந்துட்டு இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வெளியே கிளம்பி போயிட்டு சிஸ்டர் பேசாம நீங்கள் என் கூட சேர்ந்து என் காரில் வந்து கூட வாங்கலை அப்படின்ற சொன்னதுமே அங்கே பார்த்தா சைக்கிளை வச்சுக்கிட்டு கார்னு சொல்லிட்டு இருக்கான் அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேது சரின்னு சொல்லிட்டு வேற வழியில் அவங்க அவன் கூட தான் சேர்ந்து வந்து போயிட்டிருக்கா இப்போ காரை கொண்டு வந்து நிப்பாட்டினதுமே மரியாதை இங்கேயிருந்து போயிருங்க நல்லா வரமாட்டேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்களும் வந்து கூப்பிட வரல மே நம்ம தான் கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க பிறகு நம்ம அங்கே வந்து வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை பார்த்து ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு என் பையனை வந்து தொல்லை உனால் நடந்துச்சு நிறையா ஸோ திரும்ப உமே நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பையன் அம்மா நீங்கள் அவளை ஹர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற சொன்னதும் நீ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதே கேளு அவள் உன் மணிக்காக தான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா நான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஏற்பாடு நீ அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கிறனும் அவள் இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவா அப்படின்றா சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே அந்த பொண்ணுமே வந்து அவளோட நேம் வந்து ஜீ அவங்க வந்துட்டு அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்கா ஆனால் சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி மேட்டர் நினைக்கிறேன் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் போகாதான்னு சொன்னதும் நீங்கள் என்ன அவளுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க ஒப்புவர் போல பார்த்தாலே நாத்தடிக்குது தடிக்கிது பாருங்க மேல அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரி இனிப்பாக பேசுகிறா முதல் வந்துட்டு வாயை மூடு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா ஆளை கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷனாக போயிடுறா அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என் பின்னாடி சுற்றாத அதான் எனக்கு நல்லது என் விலகேருன்னு சொன்னதுமே திடீர்னு பார்த்தா அவன் போய் அங்கே வந்துட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு டாக் மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடான் யாராச்சும் இப்படிலாம் வந்துட்டு அவளை ஹர்ட் பண்ணீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ வந்துட்டு பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொன்னதோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவன் பார்த்தா டாக் மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடான் மேமா வந்துட்டு ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போனதுமே இவங்களுக்கு ரொம்ப ஆகி போயிடுது என்ன பண்ணுறதுனே தெரியலை அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஓனர் வந்து அங்கே லாலிபாப்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா நிறைய ரெண்டெல்லாம் கொடுத்துருக்கான் போல் ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இதுக்கப்புறம் ஹாப்பியாக அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நீ எனக்காக அப்படி ரெண்டெல்லாம் கொடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லைப்பான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதுக்குமே நான் உங்களுக்காக ஒன்றும் கொடுக்க கிடையாது நான் எனக்காகவுமே தான் கொடுத்துருக்கேன் நான் இங்கே தான் உங்கள் கூட சேர்ந்து இருக்க போகிறேன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்க முடியாது நீ மொதல் கிளம்பு இங்கிருந்து சொன்னதுமே நான் வந்துட்டு இங்கேருந்து போக மாட்டேன் நீங்க வந்துட்டு அக்ரி பண்ணியாகணும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு டாக் மாதிரி எல்லாம் வந்துட்டு குறைச்சி காமிக்கிறான் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பாக தான் வந்துருச்சுக்கு கிண்டலுக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்றா இந்த சாப்பாடு பண்ணியிருக்கேன் இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஊட்டி விட்டுட்டு இருக்கான் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டிட்டு இருக்கும்போது அந்த போட்டோ வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிடுது நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப அசிமா எழுதிட்டு அதெல்லாமே பண்ணது அந்த மேனேஜர் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சுக்குது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலை இருக்கா ஹீரோக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருது நெக்ஸ்ட் டே அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு பார்க்கறதுக்கு என்னமோ வந்துட்டு நல்ல மாதிரி இருக்கா ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப அங்க அசியமாக இருக்காங்க இருப்பாங்க ஹீரோயினுக்கு அதை பற்றி கவலை கிடையாது பேசாமல் அவங்க இருந்து எந்திரிச்சு வெளியே கிளம்பு நான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏன்னா அவங்கள பற்றி இப்படிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொஸ்டின் கேட்டது மே ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன அப்படி தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்து விடுறான் யாராச்சும் வந்துட்டு அவளை அப்படி தொல்லை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் இப்போ நீங்கள் ரிப்போர்ட் எடுத்த இந்த நியூஸ் ஏதாச்சும் வெளியே வந்துச்சுன்னா உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வந்து பயமாக இருது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதெல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற சொன்னதும் அவளோட கேரியரவே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அவள் நிலமையை மட்டும் பாரு கண்டிப்பாக நம்ம காலில் விழுந்து அவள் வந்து கெஞ்சணும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவங்க ஹாப்பியாகிட்டு இருக்காங்க கிளாஸ்மேட் அங்கே நிறைய காசு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் அந்த இருந்து தான் இப்போ ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு எப்படி இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொன்னதோ அவன் வந்து ஹீரோயின் அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு உண்மையை சொல்லி யார் இதெல்லாம் உனக்கு பண்ண சொல்லி காசு கொடுத்ததுன்னு சொன்னதுமே எல்லாம் அந்த மேனேஜர்கிட்ட தான் நான் வாங்கினேன் அவன் தான் வந்துட்டு காசு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டான்னு சொன்னதும் உனக்குலாம் கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா நீ வந்துட்டு ஒரு கூட படித்த பொண்ணு இப்படிலாம் கேவலப்படுத்துவேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டதும் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டிருக்கா அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க ஆஃபீஸ்க்கு போனால் அந்த மேனேஜரை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க போல் அவ ரொம்ப வந்து கோவம் ஆகிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இங்கேருந்து தூக்கிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட்டுருவீங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் எப்போயுமே உங்களை நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ண மாட்டேன்னு சொன்னதோ நம்ம ஹீரோ ஏன் என்னோட லைஃப்பில் மட்டும் ஏன் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னதுமே எல்லார் லைஃப்லேயுமே தான் ப்ராப்ளம் இருக்கு நீ வா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான் ரெடிவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க நீங்க ஒன்றா தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்குலாம் வெக்கமா இல்லையா என் பையன் எப்படி மயக்க வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் அம்மா நீங்க தேவையில்லாம அந்த பொண்ணை வந்து பேசிட்டு இருக்காதுங்க அவங்களை வந்து எனக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சரி ஓகே நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டதும் அம்மா நீங்க வந்து ஒத்துக்க போகிறீங்களான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனா வந்துட்டு இவ எனக்கு அந்த நிலத்தை வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராப்பர்ட்டியில் வாங்கி கொடுத்தானா கண்டிப்பா நான் வந்துட்டு இதை வந்து ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சொன்னதோ என்னமா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கீங்களா இங்கே வந்தேன்னு சொன்னதுமே அதை வந்துவிட்டு அவளோட குவாலிட்டி என்னன்னு பார்க்க வேணாமா என்னோட வீட்டு மருமகளா வரணுன்னா சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அந்த சேலஞ்சை வந்து ஏற்றுக்கிறா சரி ஓகே நீ அந்த ஷேனை போய் மீட் பண்ணி கண்டிப்பாக உன்னை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு போகணுன்னாலே பயமாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்க வச்ச அவர்கிட்ட மிஸ்டேக் பண்ண பார்த்தான்ல அந்த பர்சன் தான் போகலாவேன் அப்போ அந்த மேனேஜர் அங்கே வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன் இங்கேருந்து வெளியே ஏற்றிட்டீன்னா நீ வந்துவிட்டு ரொம்ப நல்லபடியாக இருப்பேன் நினச்சிட்ருக்கேன் என்னன்னு சொன்னதோ நீ வந்து பண்ண அசிங்கத்துக்கு தானே இப்போ தெருவில் தெரிஞ்சுட்டு இருக்க இன்னேமே பாரு உன் நிலம ரொம்ப மோசமாக தான் போகுது நீ தேவையில்லாம என்னை வந்து மிரட்டி பார்க்கணுன்னு நினச்சேனா இதுக்கப்புறம் நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற சைட்டு அவனவே அங்கே வந்துட்டு எடுத்தெரிஞ்சுட்டு போனதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்ன அப்படிலாம் பேசிட்டு போனேன்னா சும்மா விடுவானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகுறான் பிறகு அந்த ஷானை போய் மீட் பண்ணதுமே அவள் ரொம்ப அப்படியே வந்துட்டு பல்ல காமிச்சிட்டு பேசுகிறான் என்ன வந்துட்டு என்னை பார்க்க வந்திருக்க எனக்கு ஓடி போயிட்டே என்ன மனிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொன்னதோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து பிஸ்னஸையும் பர்ஸ்னல்லையும் தனியாக வச்சுக்கோங்க நான் வந்துட்டு அந்த டீலை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அந்த நிலம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுறது ரெடியாக இருக்கேன் இந்த டாக் ஃபுட் வந்து ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தியாக தான் இருக்குது பட் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டுது இதை நீ தேர்ட்டி பர்சன்டேஜ் லெவலுக்கு ஏற்றி காமிச்சிட்டேனா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்க கூட வந்து ஒத்துழைக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வந்துட்டு இதெல்லாம் நடக்குமான்னு சொன்னதுமே எல்லாம் வந்துட்டு அவ்வளோ மாட்டை வைக்கதான் அப்படின்றத அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோயின் பார்த்தா எங்கள் ஆஃபீஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது ஐயோ கடவுளே நான் இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலை படுறா பட் இருந்தாலுமே நான் வந்துட்டு என்னோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தூங்கினதுமே நம்ம ஹீரோவங்க வந்துடுறான் ரொம்ப பாசம் அவ்வளோ பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு முடிப்பு வந்துடுது ப்ளீஸ் கொஞ்சம் நீ எனக்கு இதெல்லாம் கொண்டு போய் உள்ளே வைக்க ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்க போனால் இவன் பார்த்தா வாயில் கப்பிட்டு வேலை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்ன பண்ணிட்டுருக்க நீ வந்து ஒரு மனுஷன் என்னமோ டாக் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க முதல் நீ கிளம்பி இப்படிலாம் பிஹேவ் பண்ணாது அப்படின்ற சேர்ட் அவளை அங்கேருந்து அனுப்பிவிட்டு ஹீரோயின் ரொம்ப இருக்கா உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப கியூட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றத சார்ரா அது எல்லாமே ரெடி பண்ணி அவங்க வந்து அப்போ அந்த ஷான் என்ன வந்து ரெடி ஆயிடுச்சா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சின் தான் அங்கே இந்த ப்ராக்டெக்டை நீங்கள் பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை வாங்கி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிடுது சரி நீங்கள் இப்போ என்ன அதோட வந்து மேனேஜராக என்னை மாற்றிடுவீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு அதை எல்லாமே ரெடி பண்ணிடுறேன் ஈவெண்ட்டுமே வச்சு எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனதோ இவேதோ பிளான் பண்ணிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் அந்த சிசியும் மேனேஜருமே பேசிகிட்டு இருக்காங்க ஈவென்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் போகிறாங்க அப்போ அந்த ஷான் வந்துட்டு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு அதில் அவளை அசிங்கப்படுத்திடலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி இருக்காங்க அவங்க வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த ஜீ அங்கே வந்து இருக்கா உடனே போய் அந்த ஜீட்டை வந்து அவள் ஏற்றி விட ஆரம்பிச்சுடுறா நீங்கள் என்ன வந்துட்டு உங்கள் வருங்கால ஹஸ்பண்டை பார்க்க வந்திருக்கீங்களா இங்கே பார்க்க வந்து ஒரு பிரோஜனமே கிடையாது அந்த நிம்மி கூட தான் சேர்ந்து எப்போ பார்த்தாலுமே அவர் சுற்றிட்டு இருப்பார் இன்றைக்கி கூட ஏதோ ஒரு ஈவெண்ட் வச்சு ரெண்டு பேருமே வந்துட்டு ஏதோ அவங்க மேரேஜெல்லாம் பண்ணிக்க போகிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப் போகிறாங்கன்ற மாதிரி இழுத்து விட்றா அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன் என்னோட லைஃப்பை கெடுக்க பாக்குறாள அப்படின்ற சைட் அவ ரொம்ப கோம் அங்கே ஒரு பர்சனை போய் மீட் பண்ணி இதில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸும் ட்ரைவ் இருக்குது அங்கே பின்னாடி இந்த டாக் ஃபுட்டுக்கு பதிலாக வந்து எல்லாமே தான் வரணும்னு சொல்லி விட்டா அங்கே நம்ம ஹீரோயினுமே அவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணி ஸ்பீச் கொடுத்து அதை பற்றி இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது பார்த்து அங்கே வந்து பின்னாடி ஃபோட்டோஸ் வருது ஆனால் அந்த லீடியோட ஃபோட்டோ அவள் யாரு கூட ஒன்றா சேர்ந்து இருந்திருக்கா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது இது என்ன நடந்துட்டு உன்னோட ஃபோட்டோவில் நான் வரவைக்கு ஏற்பாடு பண்ணேன் என் ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னு கேட்டதோ நம்ம ஹீரோயினி என்ன சொல்லிட்டுருக்கேன் நீ வந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி எவ்வளோமான வேலை பண்ணுறியான்னு சொன்னதும் நீ தான் என் ஃபோட்டோவை வர வச்சு அசிங்கப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா நீ இதே பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இப்போ என்ன ட்ராமா பண்ற அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து ரொம்ப டென்ஷனாகி போயிருது ஹீரோயினுக்கு எப்படி வந்து பேசிட்டு இருக்கா பாருங்க உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அடுத்து உங்கள் லைஃப் இப்படி கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லும்போது அந்த ஷான் வந்ததுமே பாருங்க இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லும் போது அந்த ஷானுக்கே அசிங்கமாக இருக்குது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தப்பாக எழுதிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கேருந்து எழுத்துட்டு போயிடுறான் பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வேலை தான் அவ தான் வந்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் மாற்றி விட்டுருக்கா போல ஹீரோயின் திரும்பவுமே அதை பற்றி அங்கே சூப்பராக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்போங்க ஒரு கே ஒரு லேடி வந்துடுறாங்க ஒரு டாக்கை தூக்கிட்டு இந்த ஃபுட்டை சாப்பிட்டதுலேருந்து என்னோட நாய்க்குட்டிக்கு வந்து ரொம்ப உட முடியாமல் போயிட்டுருக்கு இது கண்டிப்பாக சரியில்லாத ஃபேக் ஃபுட் தான் நீங்கள் ஏமாற்றி வித்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பள்ளி தூக்கி போட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாரும் மீடியாஸ் எல்லாம் அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க இது கண்டிப்பாக வந்து ஃபேக்காக தான் இருக்குது அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணிட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் ஹீரோயின் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறா பட் ஆனால் அந்த லேடி ஒத்துக்கவே மாட்டுறாங்க ஆனால் அங்கே நம்ம ஹீரோ வந்து தான் உங்கள் டாக் இப்போ உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்கள நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த டாக்கை கொடுங்க நான் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் உங்கள் ஃபுட்டு தான் சரியில்லைன்னு சொன்னதும் எல்லாருமே இருக்காங்க முன்னாடி வச்சு நான் ஏமாத்திரவா போகிறேன் இப்போ டாக்கை கொடுக்கலைன்னா அது உங்களோட வந்து தப்பு தான் நீங்கள் தான் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் அந்த லேடிக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே டாகை கொடுத்ததுமே நம்ம ஹீரோங்க பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு உனக்கு என்ன பண்ணுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அந்த டாக் வந்து பேசுகிறத அவனுக்கு கேட்குது போல் அப்போ அங்கே வந்து அந்த லேடி இவன் பார்த்துக்கிங்களா வந்து டாக்கை குணப்படுத்துகிறான் நான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் இப்படி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா அதுதான் வந்துட்டு சேராமல் இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற சேர்த்து அவங்க பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவ வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோபப்படுறாங்க நம்ம ஹீரோ சொல்லுங்கள் உண்மையை சொல்லு யார் வந்துட்டு காசை கொடுத்து உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னது இப்போ சொல்லலைன்னா கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அந்த லேடி பயந்துட்டு உண்மையை போறா அப்போ அந்த சிசி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு அசியம் பண்ணிட்டுருக்கீங்க முதல் இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லும்போது அந்த லேடிக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது ரூபாய் காசை கொடுத்து என்ன இவதான் வந்துட்டு இப்படி பண்ண சொன்னா ஆனால் வந்து நீங்க நல்ல உண்மை மாதிரி நடிச்சிட்டுருக்காப்பாருன்னு சொன்னதும் உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் பற்றி எனக்கு தெரியுமே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா யாருமே என்ன வேணாலும் பழையத்துக்கு போடுவீங்க மரியாதை உள்ள கார்ட்ஸை வச்சு அடிச்சு விற்றுட்டு போங்கன்னு சொல்கிறா ஹீரோயின் எல்லாருக்குமே பேசுறதுக்கு உரிமை இருக்குது நீ என்ன வந்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கா அவங்க என்ன பேசணுமோ பேசட்டும் அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி இவ தான் இந்த பாருங்கள் எல்லாமே எனக்கு அனுப்பி விட்ருக்கா இப்போ வந்துட்டு இங்கே நல்ல ஒரு நடிச்சிட்டு இருக்கா அப்படின்றத சைட்டு எல்லா பொறுப்பையுமே காமிச்சதுமே இதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி துரோகிக்கெல்லாம் எங்களோட ஆஃபீஸில் ஒர்க் கிடையாது மொதல் இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவளையுமே வேலையை காலி பண்ணி அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க அங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஆனால் அது நம்ம ஹீரோவோட அம்மாக்கு பிடிக்கல வந்து ஹீரோயினை ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சிட்டு நீ என்ன பண்ணி வச்ச என்னோட பையன் வந்து டாக் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு உன்னால் எனக்கு எவ்வளோ அசியமாக போயிடுச்சு அப்படின்றது சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறான் மே ரொம்ப டேஸ்ட் ஆகிடுது ஏமா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்களான்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஜீ வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் உங்கள் பையன் அவளோட பின்னாலே சுற்றிட்டு இருக்காரு என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டார் போலேன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற நான் தான் இருக்கேன் இல்லை பண்ணி வச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறேன் ஆன்டி நம்ம பேசாமல் ஒரு ஈவெண்ட் வச்சிடலாம் என்னோட பர்த்டேக்காக அதில் வச்சு எல்லாரு முன்னாடியே வச்சு நான் இவரும் மேரேஜ் பண்ணிக்கிற போகிறோம்னு சொல்லிட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டா அவங்க பையன் வந்துட்டு அசிங்கமாக இருமேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்குவார் ஸோ இந்த சான்ஸை வச்சு நம்ம எப்படியாச்சும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அவளையுமே அவர் அவரோட லைஃப்பில் வந்து வந்து வெளியே தீரலாம் நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க பிறகு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காது அவங்க எவ்வளோ பெரிய ரிச் ஃபேமிலின்னு தெரியல நம்மளுக்கு தான் நஷ்டமாகும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அந்த என்கேஜ்மெண்ட்டை உடனே வந்து பிரேக்கப் பண்ண வேணாம் மெதுவாக வந்துட்டு பார்த்துக்கலான்னு சொன்னதும் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நிமிய ஏற்றுக்கிறீங்களான்னு சொன்னதும் எல்லாத்தையுமே மெதுவாக பார்த்துக்கலாம் அவளோட பர்த்டே வருது அந்த ஈவெண்ட்டுக்கு நீ அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்து அவளுக்கு வந்து ஒரு சாரி கேட்டு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணுறாங்க ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஜி அங்கே வந்துடுறான் நீ வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டேன் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சொன்னதுமே ஆனால் ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி இல்லை நான் வந்துட்டு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒன்று இன்வைட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வரமாட்டேன்னு சொல்கிறா நீ வந்துட்டு வச்சுக்கோமே அந்த ஷான் அங்கே வராரு நீ வந்துட்டு ப்ராஃபிட் வந்து இன்னும் பார்க்கலாம் அந்த லேண்டை வித்து அப்படின்ற சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா உங்கள் ஃப்ரெண்டு என்ன நீ அதுக்கு போய் போக போகிறா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே போய் தானே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு சிரிக்கிறா நெக்ஸ்டே பார்த்தா அந்த அவனை பார்த்திக்க என்ன அவன் வருவாளான்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக வருவா இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நடக்கிறத பார்த்துட்டு சாவட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா நம்ம ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி வச்சு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டுருக்கா அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரியை வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க என்ன இவ்வளோ பெரிய ஆள் வந்து கூப்பிடலன்னா இங்கெல்லாம் நீ வந்திருக்க மாட்டேங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேம்மா இவ கூப்பிட்டதுனால கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்ற செட்டை அவள் கொடுக்குறா ஹீரோயின் குடிக்கப் போகும்போது அவள் பார்த்தா ஃபேஸ் ரத்துக்கு ஊற்றி விட்டுறா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு பறிக்க பாக்குறான் அதனால தான் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ ஏன் ஆனால் அவர் உன்னை லைக்கே பண்ணலைன்றப்ப நீ தானே பின்னாடி சுத்திட்டு இருக்கே சண்டை வந்துடுது அப்ப ஹீரோட அம்மாங்க வந்துடுறாங்க இப்போ என் பையனை வந்துட்டு நீ டார்ச்சர் பண்ணது பார்த்தா நீ என் மருமகளை வேற பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு அப்ப ஹீரோங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ நீ ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டாங்க அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது என்ன பர்த்டே பார்ட்டி தான் நான் சொன்னேன் நீங்க என்ன என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நமக்கு ஹீரோ என்ன நீ கோவப்படாத நான் உங்க கூட வரேன் நீ சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது நீங்க வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது நான் என் கூட சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால தான் உங்க கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே ஏறிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்க கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீங்க கண்டிப்பா என்ன மேரேஜ் பண்ணி தாங்கணும்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கறாங்க பேசினதும் கண்டிப்பாக ஒன்ன மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு என்னோட மருமகளை ஏற்றுக்கவே முடியாது முடியாது உன் தேவைக்காக கம்பெனி ஏற்றுவேன் இல்லைனா நாசமாக்கி விடுவேன் நீ எப்படி வந்துட்டு என் பையனை வந்து நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் கரெக்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை மேரேஜ் பண்ண ஒத்துக்குறாங்க ஸோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்போ ஆண்டி நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதோ உனக்கே தான் பனிஷ்மெண்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க சரி ரெண்டு பேருமே அப்படியே சுற்றிட்டே போகும்போது எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே சுற்றிட்டு இருக்காது நான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக கிஸ் பண்ணும்போது அந்த சி வந்து அந்த மேனேஜரை மீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் இவ்வளோ விட விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் கூட சேர்ந்து பிளான் பண்ணுறா பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து கால் வந்துடுது அவங்க அம்மாட்டே இருந்து ஃபேமிலியோட சாப்பிடணும்னு நினைக்கிறேன் உன்னோட பிரதர் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துவிட்டான் ப்ளீஸ் வா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறா ஹீரோவுமே அதை பார்த்துடுறான் போனதுமே நிறைய பேர் இருக்காங்க என்ன பிரதரோடன்னு சொல்லிட்டு யார் இவங்களான்னு சொன்னதுமே பார்த்தா வந்து மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காங்க போல் இதான் என்னோடய பையன் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க நீ வந்துட்டு என்னோட மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா போதும் நீ வீட்டிலே வந்துட்டு இருக்கலாம் எந்த ஒரு ஜாப்மே பார்க்க தேவை கிடையாது நீ என்னோடய அம்மாவை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் அவங்க பிரதருமே ப்ளீஸ் சிஸ்டர்னு சொல்லும் போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு என்ன வந்துட்டு பொண்ணு வேணுமா இல்லாட்டி வந்துட்டு ஒரு நேணி வேணுமா அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்குறான் நான் இந்த மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோபப்பட்டு கணத்தில் ஆரஞ்சிடுறாங்க என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க பண்ணிகிட்ருப்பீங்க நான் வந்துட்டு இவங்களை மேரேஜ் பண்ண முடியாது ஆல்ரெடி வேற ஒரு பர்சன் கூட எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவம் ஆயிட்டு எங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன இழுச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அப்போ அந்த லேடி அங்கே வந்துடுறாங்க நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நான் கண்டிப்பா இன்னைக்கு உனக்கு மேரேஜ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளை போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்றதுக்கு அங்கே வந்து ட்ரை பண்ண போறாங்க அந்த லேடியுமே உங்களுக்கு டூ லேக் கொடுக்குறேன்னு சொன்னதுமே கண்டிப்பா இன்னைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பண்ணி அவ்வளோ வந்துட்டு அங்கே வந்து அந்த கை நாட்டு வைக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க ஆனால் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அதுக்காக இப்படி வந்து பெத்தம்மா அம்மா வந்துட்டு பொண்ணை இந்த மாதிரி படுத்திட்டு இருக்கீங்க பாடான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுச்சிருக்கான் நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத அவங்க அம்மா நீ நீதான் அம்மா அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு மாற்றி மாத்தி இப்படி சண்டை வந்துடுது நம்ம ஹீரோவை போட்டு அங்கே வந்து அடித்ததுமே அங்க அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு இங்க பாருங்க இந்த ஆள் வந்துட்டு தேவையில்லாமல் எங்க குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு இருக்கான் இவனை அடிச்சு வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதும் யாரை போய் வெளியே வர சொல்றீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவரோட தான் எல்லாருமே அவருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பெர்சன் வாசன் தெரியுமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே எல்லாருக்குமே இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது அப்போ அவங்க அம்மாக்கும் பையனுக்கும் ஐயோ கடவுளே எவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு புரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறாங்க ஹீரோ இனி இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சவகாசமே கிடையாதுன்னு சொன்னதும் சிஸ்டர் நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சா நான் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் உறவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க அந்த லேடியை பார்த்துட்டு அவங்க கெஞ்சிட்டே போகும்போது நம்ம ஹீரோ ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலையாகவே இருக்க இப்போ பாரு நான் வந்து அவங்கள என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக் மாதிரி அங்க சவுண்டை கொடுத்ததுமே நாய்க்குட்டி எல்லாருமே அவங்கள சேர்ந்து அங்கே வேட்டிகிட்ருக்கு நம்ம ஹீரோயின் அதை பார்த்து சிரித்ததுமே அங்கே ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறான் இந்த மேனேஜர் அந்த ஜி இந்த ஜியான் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை எப்படியாச்சும் வந்து பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு வழி பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேருமே நம்ம அளவுக்கு மீறி வந்துட்டு நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி வந்து நான் சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டேன் இப்போ அந்த லேண்டை வந்து எனக்கு நீ கொடுக்கணும்னு சொன்னதுமே அவ்வளோ ஈஸியாக நான் எப்படி கொடுக்க முடியும் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நீ பார்க்கு வா அப்படின்ற சைட் அங்கே கூப்பிடுறான் நம்ம ஹீரோயை நாங்கள் போனதுமே நீ வந்துட்டியா சரி இந்த இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்றத சொன்னதுமே நான் குடிக்க மாட்டேன்னு அவள் சொன்னதும் நீ குடிக்கலைன்னா நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி அவள் குடித்ததுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு இடியேட்டாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலையே நீ வந்துட்டு எப்படி இதை குடிச்ச இந்த கான்ட்ராக்டை நான் உனக்கு கொடுத்துருவேனான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு இங்கே மயக்கம் வந்துடுது அதில் வந்து மயக்கம் மருந்து கலந்துட்டான் போல் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை எங்கே அவளை ஆளவே கணமேன்னு கேட்டதோ நைட்லேருந்து அவங்க கிளப்புக்கு போனது தான் பாஸ் இப்போ வரைக்கும் வரலன்னு சொல்லதுமே ஹீரோக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது ஷியான் கால் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறான் நம்ம ஹீரோ அங்கே போனதுமே எங்கே அவ்வளோ அப்படின்றத டிக்கெட் அதுவும் அவள் வந்து சேஃப்டியாக தான் இருக்கா என்கிட்ட நீ வந்துட்டு எனக்கு உன்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோமே நான் வந்து அவளை வந்து உயிரோடு விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இல்லைனா அவனால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது நான் ஃபர்ஸ்ட்டு நீ அவளை என்கிட்ட காமின்னு சொல்லும்போது அங்கே ஒரு வீடியோ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை போட்டு வச்சுருக்க மாதிரி ஆனால் அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க பஸ் எல்லா இடத்துலையுமே இங்கே விசாரிச்சாச்சு இங்கே தேடியாச்சு இங்கே வந்துட்டு அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லை அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்ப டேன்ஷனாகி போயிடுது அப்படின்னா வேறு இடத்துல வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு யார் கிட்டனா பண்ணியிருக்கறதுன்னு பார்த்தா எல்லாம் அந்த மேனேஜரோட வேலை தான் போல இதுக்கப்புறம் நீங்கள் உயிரோட போயிடுவேன் நினைக்கிறியா கண்டிப்பாக உயிரோட போகவே மாட்டேன் அப்படின்ற சைட்டு அவன் வந்து அங்கே மாற்றிட்டு இருக்கான் அதனால் நான் எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்பட்டு போயிட்டேன் தெரியுமா வேலை இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு அவமானம் ஆயிடுச்சு பார்க்குறவங்களாம் கேவலமாக கிண்டில் பண்ணி சிரிக்கிற லெவலுக்கு நிலம ஆயி போயிடுச்சு இன்னைக்கு நான் கொல்ல மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு மாற்றிகிட்டு இருக்கான் த சியான்ட்ட நம்ம நீ உண்மையை சொல்லு நான் வந்து உனக்காக என்ன வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கே அந்த பொண்ணை விட்டுருன்னு சொல்லும்போது அவனையுமே அடித்து அவங்க மயக்கமாக்கிடுறாங்க பிறகு ஜியா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ எவ்வளோ நாளைக்கு என்கிட்ட அந்த எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன் இப்போ பாரு உன்னோட ஆலையுமே அடித்து எழுத்துகிட்டு வந்தாச்சு கடைசியில் அவன நிலம என்னாக போகுது பாரு அப்படின்ற சொல்லும்போது ஹீரோயின் அப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லிடா அவனை பார்த்து அங்கே கட்டிப்பட்டு வச்சுருக்காங்க அப்போ அந்த டாக் வந்து கண்ணுக்கு தெரியுது ப்ளீஸ் வந்துட்டு என்னை காப்பாற்று என்னை வந்துட்டு எப்படியாச்சும் நீ தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவனுக்குள்ளே ஒரு சக்தி வந்த மாதிரி வந்துடுது அப்போ வேமா வந்துட்டு அவன் டாக்கா மாதிரி அங்கே ஓடிட்டு பின்னாடி வந்துட்டு ஏகப்பட்ட டாக்ஸ்மே கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருந்துங்க காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் கையை கட்டிட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனால் வந்துட்டு அங்கே அந்த பர்சன்ஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு எப்படி ஒன்னு சும்மா விடுறேன் பாரு இன்னைக்கு நீ கண்டிப்பா என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் போட்டு அடி செமையா எல்லாத்தையுமே வெளுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் அவள் எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றிடுறான் ஹீரோ நான் வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு அவளுங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஃபைனலாக ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அந்த டாக்கோட பெரிய போட்டோ வச்சு தான் அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே பண்ண போறாங்க ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவளை என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவளுமே ஓகேன்னு சொல்றா ரெண்டு பேருமே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க அப்ப அந்த சுத்தி வந்து டாக் தான் அங்கே ஹாப்பி ஆயிட்டு அப்படியே சுத்திட்டே இருக்கு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றும் போது அந்த டாக் வந்து இறந்து போயிருக்கு தான் அவன் இப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லா வந்து ஸ்டோரி எழுதிட்டு தூங்கிட்டு இருக்கா போல இது எல்லாமே அவ எழுதின ஸ்டோரி தான் போல அப்ப அங்க வெளியே ஏதோ டாக் வந்து கொலைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டதுமே பாக்குறா ஐயோ இந்த டாக் வந்து என்னங்க தனியா பண்ணிட்டு இருக்கு ஓனர் எங்க நான் வந்துட்டு உனக்காக சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறா கொஞ்ச நேரம் எங்கள் சின்ன நம்ம ஹீரோவுமே அதே ட்ரெஸ்ல அங்க வந்துட்டு நம்ம இந்த டாக் வந்து தூக்கிட்டு போலாமேனு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பாத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க